ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு விசான் அக்ரோ டெய்ரி எக்யூப்மெண்ட் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ சென்னை ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்காரு பிரதர். அதே மாதிரி நம்ம மதுரை, கோயம்புத்தூர் மூணு இடத்துலையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான பதிவு என்னென்னா, சாஃப் கட்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ சாஃப் கட்டரில் நம்ம நிறைய மாடல்ஸ் வச்சுருந்தாலும் எங்களுடைய சாஃப் கட்டர் குரு அப்படின்னா இந்த மாடல் தான் நாங்கள் சொல்லுவோம். ஓகே, என்ன காரணம் அப்படின்னா, இது மட்டும்தான் வந்து அப்ரூவ்டு சாஃப் கட்டர். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப் கட்டருக்கான தனி டிமாண்டு எப்பயுமே இருக்கும். காரணம் என்னன்னா, இது கட் பண்ணுற மாதிரி நீங்கள் எந்த சாஃப் கட்டர் நிறைய கம்பெனி போடுவாங்க. நாங்கள் வந்து ஹரிசாண்டலில் அப்படி பண்ணிட்டோம், நாங்களும் நிறைய ஆர்&டி பண்ணி பார்த்துட்டோம். ஓகே, இதில் வந்து விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கட் பண்ணுற இது வந்து கட்டிங் வந்து வேறு எந்த சாஃப் கட்டர்னாலையும் கொடுக்க முடியாது. இதுதான் அது, இது இதை இது மாதிரி கட்டிங் நாங்களும் ஹரிசாண்டல் பண்றோம், சாஃப் கட்டர்ஸ் வச்சிருந்தாலுமே இந்த சாஃப் கட்டருக்கான இருக்கிற வெயிட்டேஜ் வந்து மார்க்கெட் வெயிட்டேஜ் மார்க்கெட்ல கிடையாது. அதுமாதிரி இந்த சாஃப் கட்டரை நாங்கள் கொடுக்குற ப்ரைஸுமே யாராலும் தர முடியாது. இது ஃபுல்லாவே நாங்கள் ஃபுல்லாக மேட் ரெடி பண்றோம். கேஸ்டிங்ல இருந்து போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வீல் டைப் சாஃப் கட்டர் ஃப்ளைவீல், இதுல ரெண்டு பிளேடு மூணு பிளேடு ரெண்டு டைப் கொடுக்குறோம். ரெண்டு பிளேடு வந்து 28,000 தரும், மூணு பிளேடு வந்து 30,000 தரும். இதே சேம் மெஷினை வந்து பாத்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸ் வந்து அரௌண்ட் 35,000 38,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகே, சேம் மெஷின் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 1.5 HP 2 HP எல்லாமே இந்த மாடல்ல நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம். இது சேஃப்டி விஷயத்தில் எப்படி சார்? சார், சேஃப்டி விஷயத்தில் நம்ம இந்த கார்டு கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ராவாக. ஆமாம், இது வந்து இது இதே மாதிரியும் ஒரு டைப் இருக்குது. இன்னொரு டைப் வந்து நார்மலாக நாங்கள் நார்மல் கார்டு மாதிரியும் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ஸோ இந்த கார்டு கொடுத்துருக்கனால அவங்களுக்கு சேஃப்டி ப்ராப்ளமே கிடையாது. கிடையாது, தட்டை ஒரு பக்கம் கொடுத்துட்டா இந்த பக்கம் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரி ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். இது ரெண்டு 2 பிளேடுக்கும் 3 பிளேடுக்கும் மெயின் வித்தியாசம் சார்? சார், ரெண்டு பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் வந்து அதாவது நல்லா கட் பண்ணும், ரெண்டு பிளேடும் நல்லா கட் பண்ணும். மூணு பிளேடு போடும்போது என்னன்னா இன்னும் ரொம்ப கட் பண்ணும், இன்னும் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணும். இந்த ரொட்டேஷன் தான் உங்களுக்கு மொத்தம் 800 mm டயா வீல் சார். 800 mm டயால வந்து ஒரு ரெண்டு ரொட்டேஷன் போது 400 mm டயால ஒரு வெட்டு வெட்டும். ஓகே, இப்போ மோட்டர் வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கிறதுனால 1440 வந்து இங்கே ரெடியூஸ் ஆயிரும் ஆர்பிஎம். ஆர்பிஎம் ரெடியூஸ் ஆயிரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஆர்பிஎம் கூட்டணும்னாலும் கூட்டி இது பண்ணலாம், போட்டால் அந்தளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்காதுங்கிறனால நம்ம ஆர்பிஎம் கம்மி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரோலர் ரொட்டேட் ஆகும், கரெக்டாக உள்ள இறங்கிடும். அதே மாதிரி இதுல வந்து நாங்க ரெண்டு வெரைட்டி வச்சிருக்கோம், கியர் கியர் இதுக்குள்ளார வந்து காஸ்டிங் பாடி அப்படின்னு பாடி டைப் வந்து காஸ்டிங் பாடி கொடுக்குறோம். ஸ்டீல் பாடினா கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருக்கும். மேஜரா நாங்க காஸ்டிங் பாடி தான் கொடுக்கறது, அதான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கு, அவங்களுக்கு ஃபார்மர்ஸுக்கு போதுமானதா இருக்கு. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தான் கியர் லைட்டா தேய்மானம் ஆகும். இந்த கியர் ஸ்பேர் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, ஸ்பேர் வாங்கிக்கலாம், உள்ள இருக்கிற எல்லா கியர் பாக்ஸோட ஸ்பேர் நாங்க வச்சிருக்கோம். அதனால தேய்மானம் ஆயிடுச்சுன்னா நீங்க கூப்பிட்டு வாங்கிக்கலாம். என்ன, ஒன் டைம் சிப்பிங் அண்ட் இன்சுலேஷன் கொஞ்சம் வெயிட் நல்லா வெயிட்டுங்க. அது ஆமா, பாத்து எங்க மிஷினோட வெயிட் வந்து 145 கிலோ. இந்த மிஷினோட வெயிட் ஓகே, 145 கிலோ பொருள் வந்து 28,000 ரூபாய்க்கு எந்த கம்பெனினாலையும் தர முடியாது. ஓகே, அவங்க எல்லா சாஃப்ட் கட்டருமே 110 கிலோக்கு மேல இருக்காது. நம்ம 145 கிலோ இந்த மிஷினோட வெயிட். இந்த ஒன் டைம் ஷிப்பிங் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்றதுதான் கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம். அதை ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது வாட்டர் இருக்கும். இது சிங்கிள் ஃபேஸ்ங்களா இல்ல சிங்கிள் ஃபேஸ் மாடல் வச்சிருக்கிறவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல சும்மா போட்டுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி யாராவது சும்மா வீடியோ பார்க்கறவங்க சும்மா வச்சிருந்தீங்கன்னா எங்கிட்ட கேளுங்க, நான் ஸ்பேஸ் தரேன், போட்டு மாட்டிக்கலாம். ஓகே, சிங்கிள் ஃபேஸ் தான் சார்? சிங்கிள் ஃபேஸ் கரண்ட், சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இது பவர் கன்சம்ப்ஷன் எப்படி சார்? இது ஒண்ணுமே இல்லை, நார்மல் வீட்டு கரண்ட் கொடுத்தா போதும். 230 வோல்ட் இருக்கான்னு பாத்துக்கோங்க, ஸ்டாண்டர்டா இருந்தா போதும். ஓகே, போட்டீங்கன்னா அது வாட்டர் ரன் ஆகும். நல்ல சேஃப்டிங்க, நல்லா
சாஃப் கட்டர். இது மெயின்டனன்ஸ் அப்படிங்கும்போது என்ன மெயினா? ஒண்ணுமே இல்லை, இங்க இந்த கியர் பாக்ஸ் இங்க ரன் ஆகுது இல்ல. ஆமா, இதுல எல்லாம் கொஞ்சம் வந்தா இங்கே எல்லாம் கொஞ்சம் கிரீஸ் கொஞ்சம் கொடுக்கணும் கியர் பாக்ஸ்ல. கியர் பாக்ஸ்ல ரைட் ஆயில், அப்புறம் இந்த கியர் பாக்ஸ்ல ஆயில் ஊத்தணும். ஓகே, நாலு போல்ட் கழுத்து உள்ள கொஞ்சம் ஆயில் இங்க இது உள்ள. ஆமா, உள்ள ஆயில் ஊத்தி விட்டீங்கன்னா அது வாட்டில் ரொட்டேஷனுக்கு நல்லா இருக்கும். நாங்க வாங்கி விக்கிறோம். சரி.